இருக்கு. புல்லட் மாதிரியான ஸ்டைல இருக்கக்கூடிய ஜாவாங்க, ஜாவா கூட இப்போதைக்கு நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு. இதுவுமே நீங்க வந்து ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா கிளாசிக் 350ங்க, சேம் அதே கிரே கலர் தான். இங்க பாத்தீங்கன்னா கடல் மாதிரி புல்லட் குமிச்சு வச்சிருக்காங்க. புல்லட்ல இருக்கக்கூடிய எல்லா வேரியண்ட்டுமே நம்மள்ட்ட அவைலபிளா இருக்குங்க. கிளாசிக் 350ஆ இருக்கட்டும், கிளாசிக் 500ஆ இருக்கட்டும், தண்டர்பேர்டா இருக்கட்டும், ஹிமாலயனா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா வேரியண்ட்டுமே இருக்குங்க. எக்கச்சக்க வேரியன்ட் இருக்கு. அதுவும் இல்லாமல் நம்மள்ட்ட என்ன ஒரு ஆஃபர் இப்போ போயிட்டு இருக்குன்னா, வெறும் 10,000 ரூபாய் கொண்டு வந்தீங்கன்னா, நீங்க சென்னை வாசியா இருந்தீங்கன்னா வெறும் 10,000 ரூபாய் கொண்டு வாங்க. இங்க இருக்கக்கூடிய எந்த பைக் வேணா நீங்க எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். மிலிட்டரி கிரீன்ல இருக்கக்கூடிய கிளாசிக் 350 தாங்க. இந்த மிலிட்டரி கிரீன்லாம் வந்து ரேரா தான் இருக்கும். அதிகமா இந்த கலர் நீங்க ஓட்டுறப்ப நீங்க தனியா தெரிவிங்க ரோட்ல போறப்பவும். அடுத்து பாத்தீங்கன்னா இன்டர்செப்டருக்குன்னு தனியா ஒரு செக்ஷன் நம்ம ஒதுக்கிட்டோங்க. நம்ம கேச ஒன் ரேசிங்ல இந்த கலர்லாம் பாத்தீங்கன்னா நல்லா யூனிக்கா டிஃப்ரெண்டா சில்வர் கலர் எல்லாம் சூப்பரா இருக்குங்க. நீங்க ரோட்ல போறப்ப அப்படி பளிச்சுன்னு இருக்கும். சூரிய வெளிச்சத்துல எல்லாம் போறப்ப செம்மையா இருக்கும் இந்த வண்டியெல்லாம். இந்த இன்டர்செப்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா 650cc சும்மா அப்படியே பறக்கலாம், லாங் டிரைவ் போறக்கலாம், சூப்பரா இருக்கும். டபுள் சைலன்சரோட வந்துருது. இன்டர்செப்டர்லேயே பாத்தீங்கன்னா இன்னொரு ஆரஞ்சு கலர் மாதிரி இல்லை, ஒரு டார்க் ஆரஞ்சு ஷேட்ல ஒரு வண்டி இருக்குங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்டர்செப்டர்லேயே பிளாக் கலர்ல இருக்குங்க. பிளாக் கலர்ல நிறைய பேர் லைக் பண்ணுவீங்க. நம்மள்ட்ட வந்து பிளாக் கலர் அவைலபிளா இருக்கு. ஹிமாலயனுமே அவைலபிளா இருக்குங்க ராயல் என்ஃபீல்ட்ல. ஹிமாலயன்லாம் பாத்தீங்கன்னா லாங் டிரைவ் போறக்கு, இப்போ ஒரு லடாக்கு அந்த மாதிரி லாங் டிரைவ் போறக்கெல்லாமே சூப்பரா இருக்குங்க. அதுலயுமே பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மள்ட்ட ரெண்டு வண்டி அவைலபிளா இருக்கு. இதுவுமே நீங்க லோ டவுன் பேமெண்ட் கொடுத்து எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ரெண்டுமே பிளாக் கலர்ல இருக்கு. இந்த வண்டி எல்லாம் ஓட்டுறப்ப நல்லா யூனிக்கா டிஃபரெண்டா இருக்குங்க, சூப்பரா இருக்கு இந்த வண்டி. மெயினா நம்ம கே செவன் ரேசிங்ல பாத்தீங்கன்னா வெறும் 10,000 ரூபாய் கொண்டு வாங்க. இதுல இருக்க எந்த வண்டி வேணாலுமே நீங்க எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாங்க. ஒரு 110 வண்டி ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஒரு வண்டி ரெண்டு வண்டி இல்லைங்க, 110 வண்டி அவைலபிளா இருக்கு. நீங்க அதுல எந்த வண்டி வேணாலும் எடுத்து டெஸ்ட் டிரைவ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச வண்டியை எடுத்துகிட்டு போகலாம். வெறும் 10,000 ரூபாய் கொண்டு வந்தால் போதும். வெல்கம் டு தி வீடியோ, நான் உங்கள் கார்பரேட் தமிழ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய கே செவன் ரேசிங்கில் தாங்க இருக்கும். நம்ம கே செவன் ரேசிங்கில் என்ன ஸ்பெஷல்னா புல்லட் தாங்க ஸ்பெஷல். இங்கே பார்த்தீங்கன்னா கடல் மாதிரி புல்லட் குமிச்சு வச்சிருக்காங்க. புல்லட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேரியண்ட்டுமே நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குங்க. கிளாசிக் 350ஆ இருக்கட்டும், கிளாசிக் 500ஆ இருக்கட்டும், தண்டர்பேர்டாக இருக்கட்டும், ஹிமாலயனாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா வேரியண்ட்டுமே இருக்குங்க. எக்கச்சக்க வேரியண்ட் இருக்கு. அதுவும் இல்லாமல் நம்மள்ட்ட என்ன ஒரு ஆஃபர் இப்போ போயிட்டு இருக்குன்னா, வெறும் 10,000 ரூபாய் கொண்டு வந்தீங்கன்னா, நீங்கள் சென்னை வாசியாக இருந்தீங்கன்னா வெறும் 10,000 ரூபாய் கொண்டு வாங்க. இங்கே இருக்கக்கூடிய எந்த பைக் வேணால் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட என்னென்ன பைக் என்னென்ன கலர்ஸில் அவைலபிளாக இருக்கின்றது அப்படியே ஒன் பை ஒன்றா பார்த்துடலாம் வாங்க. நம்மள்ட்ட வந்து எல்லா வண்டியோட ப்ரைஸும் அதோட மாடலும் சொன்னோம்னா டியூரேஷன் பெருசாக போகும், உங்களுக்கும் போர் அடிக்கும். அதனால் வந்து சிம்பிளாக நம்ம வந்து கலரு என்ன மாடல்ன்றதை மட்டும் சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சில்வர் கலரில் கிளாசிக் 350 இருக்குங்க. இதுவுமே நீங்கள் வெறும் 10,000 ரூபாய் கொண்டு வாங்க, இந்த வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கனாலுமே கிளாசிக் 350 ஒரு மெரூன் கலரில் சூப்பர் கலருங்க இதெல்லாம். இங்கேயுமே ஒரு பிளாக் கலரில் கிளாசிக் 350 இருக்குங்க. இதெல்லாம் கொஞ்சம் விண்டேஜ் ஸ்டைலில் இருக்குது, நல்லாயிருக்கு. இந்த பக்கமே ஒரு பிளாக் இருக்குது. கொஞ்சம் கடை கடன் தான் போகும், ஏன்னா நிறையா வண்டி இருக்குல்ல, நம்ம ஒரு ஃப்ளோவாக சொல்லணும்ல, அதுக்காக தான். இங்கே பார்த்தீங்கன்னா கிரே கலரில் இருக்குது. இதுவுமே கிளாசிக் 350 தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தண்டர்பேர்டு இருக்குது. தண்டர்பேர்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், ஓட்டுருக்கு. எவ்வளோ லாங் டிரைவ் போனாலுமே உங்களுக்கு வந்து பேக் பெயின் இருக்காது, நல்லாயிருக்கும். இதுவுமே வந்து தண்டர்பேர்டு 350ங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் 350 தான். இதுவுமே கிரே கலரில் இருக்குது, நல்லா இருக்குது. புல்லட் மாதிரியான ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஜாவாங்க, ஜாவா கூட இப்போதைக்கு நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. இதுவுமே நீங்கள் வந்து ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் 350ங்க, சேம் அதே கிரே கலர் தான். இந்த பக்கமே நிறையா வண்டி இருக்குது, அப்படியே கலர் அதோட வேரியண்ட்டு சொல்கிறவாங்க. ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350 ஒரு சில்வர் கலரில் சூப்பரான ஒரு வண்டிங்க, சைடு பாக்ஸோடவே இருக்குங்க. இந்த வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பல்கியாக சூப்பராக இருக்கும் வண்டி ஓட்டுறப்பே. ராயல் என்ஃபீல்டில் தண்டர்பேர்டில் 350Xங்க, புது மாடலு, நல்லா ஒயிட் கலர்லாம் சூப்பராக இருக்குது. ஒயிட் கலர்லாம் நிறைய இடத்துல கிடைக்காது, நம்மள்ட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க வெறும் 10,000 ரூபாய் கொடுத்து எடுத்துகிட்டு போங்க. இது பார்த்தீங்கன்னா கிளாசிக் 350 பிளாக் அண்ட் ரெட் மிக்சிங்கில் சூப்பராக இருக்குது கலர் ஷேடு. நிறையா பேர் எஸ்டி வேணும்னு தேடிட்டு இருப்பீங்க, எங்கேயுமே கிடைக்காம இருக்கலாம். ஸோ நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குங்க. நம்மள்ட்ட ஒரு 2-3 வெஹிக்கிளாக அவைலபிளாக இருக்குது எஸ்டியில். இது பார்த்தீங்கன்னா அப்படியே மைல்டு ப்ளூ கலரில் சூப்பராக இருக்குங்க. கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குது. இதுவுமே லோ பட்ஜெட் டவுன் பேமெண்ட்டில் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வந்து ஒரு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் கொடுத்து எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் ரெட் மிக்சிங்கில் கிளாசிக் 350 இருக்குங்க. 350 எக்கச்சக்கமான வண்டி இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு கிளாசிக் 350 இருக்குங்க. இதுவுமே சூப்பராக இருக்குது. இதுவுமே கிளாசிக் 350 கிரே கலரில் ஒரு சில்வர் கிரே மாதிரி சூப்பராக இருக்குங்க, நல்லா ஷைனிங்காக இருக்குது. நம்ம கே செவன் ரேசிங்கில் மெயினான விஷயமே என்னென்னா, வெறும் வண்டியை கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அதில் எக்கச்சக்கமான வேரியண்ட் கொடுத்து அதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லா கலர்ஸுமே மேக்ஸிமம் நாங்கள் கொடுக்க பார்ப்போம். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டில் கிளாசிக் 350 இருக்குங்க. இந்த கலர்லாம் டிஃப்ரெண்டான கலருங்க, அதிகமாக வரக்கூடிய கலர் கிடையாது. ஒரு மிலிட்டரி கிரீனில் இருக்கக்கூடிய கிளாசிக் 350 தாங்க. இந்த மிலிட்டரி கிரீன்லாம் வந்து ரேராக தான் இருக்கும். அதிகமாக இந்த கலர் நீங்கள் ஓட்டுறப்ப நீங்கள் தனியாக தெரிவிங்க ரோட்டில் போகிறப்பவும். அடுத்து இந்த ரோவில் பார்த்தீங்கனாலுமே ஒரு சில்வர் கிரே கலரில் பார்த்தீங்கன்னா கிளாசிக் 350 இருக்குது. அடுத்து பார்த்தீங்கனாலுமே ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஷேடில் இருக்கக்கூடிய கிளாசிக் 350 இருக்குது. 350 எக்கச்சக்கமாக நம்மள்ட்ட குமிஞ்சு கிடக்குங்க. நம்மள்ட்ட ராயல் என்ஃபீல்டில் இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய மீட்டியார் இருக்குங்க. இதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் எங்கேயுமே கிடைக்காது, நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. கலருமே பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ப்ளூ கலருங்க.
மீட்டியர் 350ங்க, கிளாசிக் 350 சில்வர் கலரில் இருக்குது. முன்னே நம்ம சொன்ன மாதிரி இங்கே ஒரு மிலிட்ரி க்ரீனில் இருக்கக்கூடிய ஒரு கிளாசிக் 350 இருக்குது. இந்த கலர் ஒரு யூனிக்கான கலருங்க, எல்லா பேத்துக்குமே பிடிக்கும். அதுபோல் சில்வர் கலரில் இன்னொரு கிளாசிக் 350 இருக்குது, பிளாக் அண்ட் ரெட் கலரில் கிளாசிக் 350 இருக்குது, பிளாக் அண்ட் சில்வர் மிக்சிங்கில் இருக்கக்கூடிய கிளாசிக் 350 இருக்குது. நீங்கள் புல்லட்டில் கிளாசிக் 350 டிஃப்ரெண்ட்டான கலர்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம K7 ரேசிங்க்கு வரலாங்க. இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா யூனிக்கான கலர், இந்த கலர் நீங்கள் அதிகமாக பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஒரு லைட் அண்ட் க்ரீன் கலருங்க, அருமையான கலர் இப்போ அவைலபிளாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கனாலுமே கிளாசிக் 350லாம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பிளாக் அண்ட் ரெட்டு, இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குங்க. இங்கே அடுத்து பார்த்தீங்கன்னா மீட்டியர் இருக்குங்க. இந்த மீட்டியர்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒன்று காமிச்சிருக்கோம், இது அதிலே இன்னொரு கலர், டிஃப்ரெண்டான கலருங்க. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு காப்பர் கலர் கிடையாது, ஒரு ஹனி கலர் மாதிரி நல்ல கலருங்க. மீட்டியர் வேணுன்றவங்க வாங்க, அவைலபிளாக இருக்குது. கம்மியான டவுன் பேமெண்ட்டில் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாங்க. ஒரு ஒயிட் கலர் ஒரு தண்டர்பேர்டு அவைலபிளாக இருக்குங்க. முன்னாடியே ஒரு ஒயிட் கலர் காமிச்சோம், இன்னொரு கலருமே இருக்குங்க. இது வேணால் நீங்கள் இது எடுக்கலாம், எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாங்க. HD இருக்குங்க. HD நம்ம முன்னாடியே ஒரு ப்ளூ கலர் காமிச்சிருப்போம், அதிலே வந்து ஒரு பிளாக் அண்ட் கிரே கலர் மாதிரி இருக்குங்க. ரெண்டு வண்டி இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது, நீங்கள் இதை ஓட்டி பார்த்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னாலுமே கிளாசிக் 350 ஒரு பிளாக் கலர் அவைலபிளாக இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா HD அவைலபிளாக இருக்குது. HD ஒரு ரெண்டு மூணு வண்டி இருக்குது, ப்ளூ கலர்லேயே ஒரு ரெண்டு வண்டி இருக்குது இந்த ப்ளூ கலர்லேயே, அதுப்போ ஒரு பிளாக் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு ரெகுலர் கலர் பிளாக் அண்ட் ஒயிட்டு 350 அதுவுமே அவைலபிளாக இருக்குங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த கலர் தான் வேணும்னு நினைப்பீங்க, அந்த கலரும் அவைலபிளாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு தண்டர்பேர்ட் 350 பார்த்தீங்கன்னா ரெட் கலர் அவைலபிளாக இருக்குங்க. ரெட் கலர் வேணும்னு நினைக்கிறவங்க வாங்க, ஒரு 10,000 கொடுங்க, வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க. புல்லட்டில் எக்கச்சக்கமான வண்டி இருக்குங்க, அப்படியே சும்மா அப்படியே சுற்றி பாருங்களேன். இப்போ மட்டுமே ஒரு 110 வண்டி அவைலபிளாக இருக்குது. ராயல் என்ஃபீல்டில் புல்லட் 350 இருக்குங்க. புல்லட் 350 இருக்குது, நம்மள்கிட்ட கிளாசிக் 350 இருக்குங்க. ரெட் கலரில் சூப்பராக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்செப்டருக்குன்னு தனியாக ஒரு செக்ஷன் நம்ம ஒதுக்கிட்டோங்க நம்ம K7 ரேசிங்கில். இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக சில்வர் கலர்லாம் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ரோட்டில் போகிறப்ப அப்படி பளிச்சுன்னு இருக்கும், சூரிய வெளிச்சத்துலலாம் போகிறப்ப செம்மையாக இருக்கும் இந்த வண்டியெல்லாம். இந்த இன்டர்செப்டர்லாம் பார்த்தீங்கன்னா 650cc சும்மா அப்படியே பறக்கலாம், லாங் டிரைவ் போகிறக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். டபுள் சைலன்சரோட வந்துருது. இன்டர்செப்டர்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆரஞ்சு கலர் மாதிரி இல்லை, ஒரு டார்க் ஆரஞ்சு ஷேடில் ஒரு வண்டி இருக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்செப்டர்லேயே பிளாக் கலரில் இருக்குங்க. பிளாக் கலரில் நிறையா பேர் லைக் பண்ணுவீங்க, நம்மள்கிட்ட வந்து பிளாக் கலர் அவைலபிளாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அதே நம்ம சொன்ன டார்க் ஆரஞ்சு கலரில் இன்னொரு இன்டர்செப்டருமே இருக்குங்க. இன்டர்செப்டரில் இந்த கலரில் ரெண்டு வண்டி இருக்குங்க இப்போதைக்கு. நம்ம K7 ரேசிங்கில் ஹண்டருமே அவைலபிளாக இருக்குங்க. ஹண்டர்லாம் வந்து இப்போ வந்திருக்கக்கூடிய மாடல் தான், அதுவுமே நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. கலரு டிசைனு எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த வண்டியெல்லாம் நீங்கள் ரோட்டில் ஓட்டிட்டு போகிறப்ப எல்லா பேரும் உங்களை தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான வண்டிங்க இது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஹிமாலயனுமே அவைலபிளாக இருக்குங்க. ராயல் என்ஃபீல்டில் ஹிமாலயன்லாம் பார்த்தீங்கன்னா லாங் டிரைவ் போகிறக்கு, இப்போ ஒரு லடாக்கு அந்த மாதிரி லாங் டிரைவ் போகிறக்கெல்லாமே சூப்பராக இருக்குங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மள்ட்ட ரெண்டு வண்டி அவைலபிளாக இருக்குது. இதுவுமே நீங்கள் லோ டவுன் பேமெண்ட் கொடுத்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ ரெண்டுமே பிளாக் கலரில் இருக்குது. இந்த வண்டியெலாம் ஓட்டுறப்ப நல்லா யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும் இந்த வண்டி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம K7 ரேசிங்கில் இருக்கக்கூடிய எல்லா புல்லட்டுமே நம்ம பார்த்துருப்போம். நம்ம வந்து அதோட ப்ரைஸிங், அதோட மாடலு ரொம்ப டீட்டெயில் சொல்லியிருக்க மாட்டோம், ஏன்னா வந்து இதுக்கே வந்து டியூரேஷன் கொஞ்சம் வந்திருக்கும். அதை நம்ம டீட்டெயிலாக சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் போயிடும், எல்லா பேத்துக்கும் போரிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு. சிம்பிளாக என்ன கலரில் என்ன வண்டி அவைலபிளாக இருக்குன்றதை நம்ம சொல்லியிருப்போம். இப்போயே பார்த்தீங்கன்னா 100-110 வண்டி ஸ்டாக் ரெடியாக இருக்குங்க. மெயினாக நம்ம K7 ரேசிங்கில் பார்த்தீங்கன்னா வெறும் 10,000 கொண்டு வாங்க. இதில் இருக்க எந்த வண்டி வேணாலுமே நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாங்க. ஒரு 110 வண்டி ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், ஒரு வண்டி ரெண்டு வண்டி இல்லைங்க, 110 வண்டி அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதில் எந்த வண்டி வேணாலும் எடுத்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச வண்டியை எடுத்துகிட்டு போகலாம், வெறும் 10,000 கொண்டு வந்தால் போதுங்க. K7 ரேசிங்கோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் OMR துறைப்பாக்கத்தில் மேட்டுக்குப்பம்ன்ற இடத்துல கரெக்டாக லொக்கேஷன் ஆயிருக்குங்க. நம்ம மேப் லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட நேரடியாக வரலாம். புல்லட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இங்கே நேரடியாக கிளம்பி வந்துருங்க, வேறு எங்கேயும் போக தேவையில்ல. வெறும் 10,000 கொண்டு வாங்க, புல்லட் எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புல்லட் வாங்கணும்னு நினைக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைய பெரிய நான் கற்பித்தமிழன். பை.